வணக்கம் மக்களே, நான் தான் உங்களை மாடித்தோட்டமாக பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பந்தடியை பற்றி நான் சொன்னேன்னா, பந்தடியை பற்றி இன்னும் விளாவரியாக நான் சொல்கிறேன் உங்கள்கிட்டான. என்ன விளாவரியாக சொல்கிறதுன்னா, இப்போ பந்தடின்றது ஒரு ஏரியாவோட பேர் தான். ஆனால் ஏரியா வந்து எப்பேற்பட்ட ஏரியான்னா, அரசிகள் அந்த காலத்தில் வந்து அரசிகளோட தோழிகள் தங்கின ஏரியா, சரிங்களா? தோழிகளாகட்டும் இல்லைன்னா நாட்டுப்புற கலைஞர்கள் இவங்களை மாதிரி ஆளுகள் வந்து அங்கே ஃபுல்லாக தங்கியிருப்பாங்க. மகால் திருமலை நாயக்கர் மகால் மதுரையில் இருக்க திருமலநாயக்கர் மகாலை சுற்றி பந்தடின்ற ஏரியாவை இருக்கும். இப்போ அந்த பந்தடி ஏரியா வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சந்து சந்தாக இருக்கப்போ, சந்து சந்தாலாம் கிடையாது, ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கிரவுண்டு மாதிரினா அரசரோட மாளிகையை சுற்றி வந்து வீடுகள் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய லெவலாக இருக்காது, சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி வந்து அந்த ஏரியாவில் வந்து தோழிகள் இருப்பாங்க, அது அரசியலோட தோழிகள். அதே மாதிரி இந்த நாடக கலைஞர்கள் இவங்களாம் இருப்பாங்க. இவங்களாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, அரசரை வந்து மகிழ்விக்கிறதுக்காக வாரத்தில் ஒருமையோ இருமுறையோ அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டம் மாதிரி கூட்டி, அந்த கூட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, பந்து இருக்குது பார்த்திங்களா, பந்து வந்து அவங்க சொல்கிற பந்து வந்து இந்த இறகு இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு. அப்போ வந்து நம்ம லெவலில் பிளாஸ்டிக் பாலோ ரப்பர் பாலோ அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து இந்த மயிலோட இறகு, கோழியோட இறகு, இந்த மாதிரி இறகுலாம் வச்சு கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பந்து மாதிரி ரெடி பண்ணி, அந்த பந்து ஒரு பந்து கிடையாது, இந்த மாதிரி ஏழு எட்டு பந்து, ஒரு அது அந்த விளாட்டை விளாட்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏழு பேர்னா ஒரு நாலு பந்து வச்சு விளாடுவாங்க. ஒரே டயத்தில் நாலு பந்துனா மூணு பந்து எல்லாமே ஏரில் தான் இருக்கும். அந்த ஏரில் இருக்க போல தட்டி தட்டி விளாட்றது. இப்போ எப்படி சொல்கிறதுனா, நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு பத்து பிள்ளை இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கே போகிறோம். இந்த எப்போ லீவு டாயிட்டு தான் எல்லோரும் சேர்ந்து சந்திக்கிறோம். சந்திக்காமல் என்ன சொன்னால், ஒரு பத்து பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்க. பத்து பேர்னா ஒரு அஞ்சு பால் ஆறு பால் வாங்கிடுவோம். ஆறு பலூன் வாங்கிக்குவோம். ஆறு பலூன் வாங்கி தட்டி தட்டியில் அந்த பலூன் கீழே விழுகக்கூடாது. தரையில் யார் யார் கைப்பட்டு அந்த தரையில் கீழே விழுகுதோ அவங்க அவுட்டுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மித்தாளுகளை எந்த சேர்ந்து தட்டி தட்டி விளாடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி விளாட்றதான். வேறு எந்த விளாட்டும் கிடையாது. இதுதான் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த விளாட்டு. இதுலேயே வந்து பாலுக்கு பதிலாக வந்து இப்போ அதுக்கடுத்து மறி வந்து சொட்டாங்கல் விளாடினாங்க. இப்போ சின்ன பிள்ளைகளாம் சேர்ந்து ஏரியாவில் இருக்க சின்ன பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து விளாடுவாங்க, கல்லை தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளாடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். இது ரெண்டும் சேர்ந்து கலவை தான் வந்து இந்த பந்தடி விளையாட்டு. வந்து இந்த பந்தடி விளையாட்டை வந்து இன்னொரு வகையில் எப்படி விளாடுவாங்கன்னா, இதில் ஏழு பேராக விளாடுவாங்க, இருபத்தி ஒரு பேராக விளாடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பந்தை வச்சுக்கிட்டு விளாடும்போது, தட்டி தட்டி விளாடும்போது நடனம் பண்ணிக்கிட்டே ஆடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக அட்வான்ஸ் லெவல் போகும்போது நடனம் ஆடிக்கிட்டே விளாடுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இசை வந்து அப்போ வந்து ஸ்பீக்கர் எதுவுமே கிடையாதுல. இப்போ தான் வந்து ஒவ்வொரு பாட்டிலே ராஜா ஏ ரகுமான் பாட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டாக சொல்லி போடுவாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து அந்த பாட்டெலாம் கிடையாது. அந்த இசை வல்லுநர்கள் வந்து அவங்க பாடுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆடிக்கிட்டே வந்து அந்த பந்தை தட்டி 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 விளாடுவாங்க. இது வந்து இதுதான் வகை. இதுதான் வந்து கரெக்டான மென்ஷன் பண்ணால் இதான் அப்படி மென்ஷன் பண்ணி நான் ஷார்ட் வீடியோவில் என்னால் சொல்ல முடியல. ஏதாவது லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து இந்த பந்தடின்ற ஏரியாவில் ஃபுல்லாக வந்து நடக்கும். இது ஒரு சின்ன ஒரு விழா மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ, இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு மாதிரி இருமறி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து அவங்க செய்கிறதுக்கு பேர் தான் வந்து பந்தடி. அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு பேர் தான் வந்து பந்தடி மக்கள் அப்படின்றதான் பேர். வேறு எந்த பேரும் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்விப்பட்டேன், என்னென்னா அரசர்கள் வந்து அரசர் வந்து பூ பந்தை வந்து உருட்டி விடுவாங்க, தேவியர்கள் மேலே வந்து பூ பந்தை உருட்டி விட்டு அவங்க மகிழ்விப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்ததெல்லாம் கிடையாது. இதுதான் வந்து உண்மையான ரீசனு. அது பொய்யான ரீசன்லாம் தயவு செஞ்சு படிக்காதீங்க. உண்மையான ரீசன் என்னன்னு தேடி பார்த்து படிங்க மக்களே. நன்றி, வணக்கம்.